உலகத்தையே ஆட்டி படைச்சு கொண்டிருக்கும் உயிர்கொல்லி கொரோனா வைரஸ் உலக தலைவர்கள் மற்றும் அவங்களுடைய உறவினர்களையும் தாக்கிட்டு இருக்கு. அதன் தொடர்ச்சியா தற்போது ஹாலிவுட் நடிகர் நடிகைகள் கொரோனா வைரஸ் தாக்குதலுக்கு ஆளாகிட்டு இருக்காங்க. கடந்த வாரம் ஆஸ்கர் விருது பெற்ற பிரபல ஹாலிவுட் நடிகர் டாம் ஹாங்க்ஸ் தனக்கும் தன்னுடைய மனைவியும் நடிகையுமான ரீட்டா வில்சனுக்கும் கொரோனா பாதிப்பு இருப்பதாக கூறினார். இந்த நிலையில் பிரபல ஹாலிவுட் நடிகை ஓல்கா குரிலென்கோவுக்கு கொரோனா வைரஸ் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கு. இவங்க ஜேம்ஸ் பாண்ட் திரைப்படமான குவாண்டம் ஆஃப் சோலஸ், டாம் க்ரூஸ் நடித்த ஒபிலிவியான் உள்ளிட்ட படங்களில் நடித்து புகழ் பெற்றவங்க. தனக்கு காய்ச்சலுக்கான அறிகுறிகள் தென்பட்டதால் மருத்துவரின் உதவியை நாடியதாகவும் அதில் தனக்கு கொரோனா வைரஸ் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டதாகவும் ஓல்கா குரிலென்கோ இன்ஸ்டாகிராமில் தெரிவிச்சிருக்காங்க. இதே போல் சூப்பர் ஹீரோ படங்களான தோர் மற்றும் அவெஞ்சர்ஸ் படங்களில் நடித்து புகழ்பெற்ற பிரபல ஹாலிவுட் நடிகர் இட்ரிஸ் எல்பா தனக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிச்சிருக்காரு. இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில் தனக்கு எந்த அறிகுறிகளுமே இல்லாமலே வைரஸ் தாக்கியதாகவும் வீட்டில் தனிமைப்படுத்தப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிச்சிருக்காரு. மேலும் மக்கள் எச்சரிக்கையாகவும் நடைமுறைக்கேற்றவாறும் இருக்க வேண்டும் அப்படின்னு அவர் அறிவுறுத்தியிருக்காரு. இதனிடையே கேம் ஆஃப் த்ரோன்ஸ் நடிகர் கிறிஸ்டோபர் இவ்ஜூவுக்கு கொரோனா வைரஸ் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கு.